சங்கரை மிஞ்ச போகும் அட்லி தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நடிகர்கள் முன்னிலையில் இருப்பதை போல இயக்குநர்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பெரிய அளவு வசூல் கொடுக்கும் படங்களை இயக்குபவர்களும் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தால் நீண்ட நாட்களாகவே நம்பர் ஒன் இடத்தில் இருப்பது இயக்குனர் சங்கர் தான். பல பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்திருக்காரு. சங்கரின் சம்பளம் கிட்டத்தட்ட 30 கோடிக்கும் மேல் என்கிறது கோலிவுட் வட்டாரம். சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த படங்கள் எல்லாமே பெரும்பாலும் பெரிய அளவில் வெற்றி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அதே ரூட்டில் பயணிக்கிறாராம் அவரின் அசிஸ்டன்ட் அட்லி. 1990களில் சங்கர் அறிமுகமான போது எவ்வளவு பெரிய வெற்றி படங்களை கொடுத்தாரோ அதே போல் தற்போது அட்லி தான் இயக்கிய 4 படங்களிலும் பெரிய அளவு சாதனைகளை செய்திருக்காரு. இவரது இயக்கத்தில் வெளிவந்த ராஜாராணி படம் 50 கோடியையும் தெரி படம் 150 கோடியையும் மெர்சல் 250 கோடியையும் பிகில் 300 கோடியையும் பாரி குவித்து அனைவருக்கும் தெரியும். தற்போது சராசரியாக அட்லியின் சம்பளம் 30 கோடியாக உள்ளதாக கோலிவுட் வாசிகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சங்கருக்கு உள்ள நல்ல பெயர் தயாரிப்பாளர்கள் மத்தியில் அட்லிக்கு கிடையாது என்பதே நிதர்சனமான உண்மை. படங்களுக்கு சரியான பட்ஜெட் தர முடியாமல் தவித்துட்டு இருக்காரு. இவரால் பல தயாரிப்பாளர்கள் பல வகையான கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மனைவியையும் படப்பிடிப்பு நடக்கும் இடங்களுக்கு பிக்னிக் கூட்டி செல்வதே தயாரிப்பாளர்களுக்கு பெரும் கோபத்தை வரவைப்பது. இதனாலேயே அவருக்கு தமிழ் சினிமாவில் இனி படம் இயக்கும் வாய்ப்பு கிடையாது என திட்டவட்டமாக அறிவித்திருக்காங்களாம் பல தயாரிப்பாளர்கள். படம் வெளியான பிறகுதான் நடிகர்களுக்கு சம்பளம். திரையுலகை பொறுத்தவரை சமீப காலமாக இருக்கும் பெரிய பிரச்சனை என்றால் பெரிய ஹீரோக்கள் பெரிய அளவில் சம்பளம் வாங்குவதால் பல தயாரிப்பாளர்கள் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றனர் என்பதும் தான். அதற்கு கொரோனா பாதிப்பு ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். 2 மாத காலங்கள் படப்பிடிப்புகள் எதுவும் இல்லாததால் தயாரிப்பாளர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்காங்க. இந்த நிலையில் தமிழ்நாடு தியேட்டர் அசோசியேஷன் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் மற்றும் பழம்பெரும் தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி இருவரும் இணைந்து 2 கோடி பட்ஜெட்டில் ஒரு படத்தை தயாரிக்க இருக்காங்க. அந்த படத்தில் ஹீரோவாக சத்யராஜ், முக்கிய கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி நடிக்க கே எஸ் ரவிக்குமார் இயக்க இருக்காராம். மேலும் இந்த படத்தின் 2 கோடி பட்ஜெட்டை 200 பங்குகளாக பிரித்து விற்பனை செய்ய இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிக்கும் நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது என திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்களாம். படம் வெளியாகி வெற்றி பெற்றால் மட்டுமே அவரவரின் மார்க்கெட்டுக்கு தகுந்தபடி சம்பளம் கொடுக்கப்படும் என்ற முயற்சிக்கு தயாரிப்பாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பும் கிடைத்திருக்கு. யூடியூபில் தளபதி விஜய் படைத்த மிகப்பெரிய சாதனை. தளபதி விஜய் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்துட்டு இருக்காரு. இவரின் திரைப்படங்கள் அடுத்தடுத்த பல புதிய சாதனைகளையும் செய்து கொண்டிருக்கு. கடந்த ஆண்டு வெளியான பிகில் திரைப்படத்தின் வெற்றிக்கு பின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாஸ்டர் திரைப்படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. மேலும் அந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றதும் இல்லாமல் இந்திய அளவில் ட்ரெண்டாக இருக்கு. இந்த நிலையில் யூடியூபில் தளபதி விஜயின் 7 பாடல்கள் மற்றும் ட்ரைலர்கள் மட்டும் இதுவரை 1 மில்லியன் லைக்ஸ்களை பெற்றிருக்கு. மேலும் இந்திய அளவில் நடிகர் விஜய் மட்டுமே இந்த சாதனையை முதலில் படைத்திருக்காரு. மெர்சல் டீசர் 1.1 மில்லியன், சர்கார் டீசர் 1.4 மில்லியன், சிங்கப்பெண்ணே 1 மில்லியன், தெரித்தனம் 1.3 மில்லியன், பிகில் ட்ரைலர் 2.3 மில்லியன், குட்டி ஸ்டோரி 1.6 மில்லியன், பாத்தி கமிங் 1 மில்லியன் லைக்ஸ்களையும் பெற்றிருக்கு. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.